आपके सामने रखने जा रहे हैं। एक बार फिर आप आए, दूर दूर से आए, शाम का समय है, आपको यहां बहुत समय रुकना पड़ा, इसके लिए मैं आपसे माफी मांगता हूं। और आने वाले दिनों में आपके साथ मिलने का मौका मिलेगा, बातचीत करने का मौका मिलेगा, गले लगने का मौका मिलेगा भारत छोड़ो न्याय यात्रा में। तो मैं काफी खुशी से आपसे मिलने की तैयारी कर रहा हूं। बहुत बहुत धन्यवाद, नमस्कार, जय हिंद। இந்திய ஒற்றுமை மற்றும் நீதி யாத்திரையை தொடங்கி வைத்து மணிப்பூரில் ராகுல் காந்தி உரையாற்றினார். மணிப்பூரிலிருந்து பயணத்தை தொடங்குவதே சரியாக இருக்கும் என்று முடிவு செய்திருப்பதாகவும் ராகுல் காந்தி அந்த உரையில் தெரிவித்திருக்கிறார். பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தால் இங்கு நடக்கக்கூடாத பல சம்பவங்கள் அரங்கேறியிருப்பதாகவும் ராகுல் காந்தி தமது உரையில் தெரிவித்தார். இந்திய ஒற்றுமை மற்றும் நீதிக்கான யாத்திரையை மணிப்பூரில் தொடங்கி வைத்து ராகுல் காந்தி உரையாற்றினார். 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு தற்போது மீண்டும் ஒற்றுமை பயணத்தை தொடங்கியிருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். மணிப்பூரிலிருந்து பயணத்தை தொடங்குவதே சரியாக இருக்கும் என்று முடிவு செய்தே இந்த முடிவு எடுத்திருப்பதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.